உம்முடைய மெல்லிய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றியப்பா. உம்முடைய சக்கினா மகிமை இந்த தேவாலயத்தை மூடி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய வஸ்திரத்துங்கள் என் பிள்ளைகளை உரசி கொண்டு செல்லுகிறது, என் தரிசன கண்களிலே கண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கிற மகாராஜா எங்கள் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறோ. ஜபத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்போமா. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை, உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். உம்மருகினில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை, என் வேதனை சொல்லிட ஆசை. உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை, உம்மோடு நான் நடந்து போல் மாறிட ஆசை, 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 ஆசை. எல்லாம் சொல்லுவோம். இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை, உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு
பேசும் ஆசையாய் இருக்கிறோ. ஆமாப்பா, கொஞ்ச நேரம் உங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க மனம் திறந்து பேசுங்கப்பா. கொஞ்ச நேரம் உங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க மனசு விட்டு பேசுங்க. உங்க வார்த்தையை கேட்க என் பிள்ளைங்க ஆசையா வந்திருக்காங்கப்பா, ஏக்கத்தோடு வந்திருக்கிறாங்கப்பா, ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்திருக்காங்கப்பா. இன்றைக்கு பரிசுத்த ஓய்வு நாள், என் ஆண்டவருடைய சன்னிதானத்தை தேடி நான் போக போகிறேன். ஆண்டவர் கட்டாயம் எனக்கு இன்றைக்கு ஒரு வார்த்தை கொடுப்பார். அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு என் காலத்தை நீ ஓட்டிடுவேன். அந்த ஒரு வார்த்தை இடிஞ்சு கிடக்கிற என் குடும்பத்தை கட்டுமே. அந்த ஒரு வார்த்தை கேள்விக்குறியா இருக்கிற என் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு விடிவு காலத்தை கொண்டு வர. அந்த ஒரு வார்த்தை மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாது இந்த தீராத வியாதிக்கு ஒரு விடுதலையை கொண்டு வருமே என்று சொல்லி வாழ் கொடுக்கிற உங்க வார்த்தையை கேட்க என் பிள்ளைங்க வந்திருக்கிறாங்கப்பா. நீங்க கூட சொன்னீங்களே, மனுஷன் வாழ்றது சாப்பாடு நல்ல மாத்திரம் இல்லப்பா. என் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் என் பிள்ளைகள் பிழைப்பார்கள் என்று சொன்னேன், என் பிள்ளைகள் வாழ்வார்கள் என்று சொன்னேன். வாழ்வு கொடுக்கிற உம்முடைய வார்த்தையை என் பிள்ளைகளுக்கு பிட்டுத்தார். சின்ன சாமுவேல் சொன்ன அதே ஜெபத்தை நாங்களும் சொல்கிறோம். தெய்வமே பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து நினைவேற்ற நாமத்தினாலே உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய வீடு எல்லா ஜனத்தாருக்கும் ஜெப வீடு என்று அழைக்கப்படுகிறது. இதிலே என் பிள்ளைகளை நான் அழைத்து கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இது நம்ம அப்பா இயேசுடைய வீடு. நம்ம எல்லாருக்காகவும் இதை ஆண்டவர் ஜெப வீடு என்று அறிவித்திருக்கிறார். இதிலே நீங்கள் வரும் பொழுது உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறி, உங்களுடைய அழுகையெல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாற்றி உங்களை மகிழ பண்ணி அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கடன் பாரங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு. ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தையை அனுப்பி மாற்றி போடுகிற இயேசு நம் அருகாமையிலே உண்டு. அல்லேலூயா. நம்முடைய திருச்சபைக்கு பேரே ஆண்டவருடைய வார்த்தை என்கிற பெயர். அல்லேலூயா. வேர்ட் ஆஃப் காட் திருச்சபையில கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையில தான் ஆண்டவர் இந்த உலகத்தை எல்லாம் படைச்சார். அல்லேலூயா. வானம் உண்டாகட்டும், ஒரே வார்த்தை, வானம் உண்டான, பூமி உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும். வார்த்தையாலே தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்து அந்த வார்த்தையால தான் இன்றைக்கு இந்த பூமிய அந்தரத்துல தொங்க விட்டுருக்கிறார். அல்லேலூயா. பூமி தரையில இருக்குதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த பில்டிங்க்கு ஒரு அஸ்திபாரம் வேணா இந்த பூமியில இருக்கலாம், ஆனா இந்த பூமி தரையில இல்ல, தொங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, எல்லா கோள்களை போல இந்த பூமியும் தொங்கி கொண்டிருக்கிறது. எதுல தெரியுமா தொங்குது? ஆண்டவருடைய வார்த்தை என்கிற கட்டுப்பாட்டுல. அல்லேலூயா. அண்ட சராசங்கரனை உண்டு பண்ணி தன்னுடைய வார்த்தையில தொங்க விட்டு அழகு பார்க்கிற ஆண்டவரை நாம் தேடி வந்திருக்கிறோம். அந்த வார்த்தை இன்றைக்கு வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்யும். அந்த வார்த்தை இன்றைக்கு வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். விசுவாசத்தோடு காத்திருங்கள், தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. இந்த நாளிலும்
இந்த வேர்ட் ஆஃப் காட் திருச்சபையோடு இணைந்து ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். காரணமாக இருக்கிற பாஸ்டர் டேவிட் அவர்களுக்காக, உடைய குடும்பத்திற்காக, உங்கள் யாவருக்குமாக நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் நன்றியும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீர் கொடுக்கிற மங்கள வார்த்தை என்ன? என்ன வார்த்தையை சொல்லி என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க நீர் சித்தமாயிருக்கிறேன்? தேவ சமூகத்திலே நான் கேட்டபொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தை எபேசியரின் புஸ்தகம் 3:20-21 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லமையுள்ளவராகிய ஆண்டவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைத்ததற்கும் ஜெபித்ததற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராகிய அவருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாக கடவுள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிறப்பதற்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி அநேக நாமங்களை கொடுக்கிறார். அவற்றில் ஒன்று வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆராதனை நேரத்திலே இந்த வல்லமை என்கிற பெயரை வைத்தே, வல்லமை என்கிற வார்த்தையை வைத்தே அநேக நேரம் நாம் ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தோம். நாம் பாடின பாடல்கள் எல்லாவற்றிலும் இன்றைக்கு தேவனுடைய வல்லமை என்கிற வார்த்தையை சொல்லி 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 திருப்பி திருப்பி நாம் ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தோம். ஒருமனப்பாட்டின் ஆவியானவர் இன்றைக்கு இந்த செய்தி நேரத்தில் மாத்திரமல்ல, ஆராதனை தொடங்குகிற நேரத்திலிருந்து ஆண்டவருடைய வல்லமையை நம் மத்தியிலே கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த வல்லமையின் தேவன் நீங்க நினைச்சதை செய்யறதுக்காக இந்த இடத்துல வரல, நீங்க ஜெபிச்சதை செய்யறதுக்காக இந்த இடத்துல வரல, நீங்க ஜெபித்ததை விட வேண்டினதை விட அதிகமா செய்யவும் வரல, நீங்கள் ஜெபித்ததை விட வேண்டினதை விட விரும்பி வந்ததை விட மிகவும் அதிகமாய் உங்கள் மத்தியிலே கிரியை செய்யும்படி ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கு கட்டவிழ்த்து விடப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு வந்தவர்கள் ஒருவர் கூட வெறுமனே போகாதபடி நீங்கள் விரும்பி வந்த காரியத்திலே கைமேல பலனை வாங்கி கொண்டு போக போகிறீர்கள். அவர் பராக்கிரமசாலியாக யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு, தன் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய பலனை கைமேல கொண்டு வந்து கொடுக்கிறாராம். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு வரும் பொழுது எனக்கு 50,000 ரூபாய் சம்பளம் இருக்கு ஆண்டவரே, ஒரு 70,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சுன்னா நான் என்னுடைய ஒவ்வொரு மாதமும் அந்த துண்டு விழுகிற பட்ஜெட்டை என்னை துண்டு விழாமல் கொண்டு போய் கடன் இல்லாமல் அடுத்தடுத்த மாதங்களுக்கு நான் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு இப்போ ஒரு 30,000 ரூபா தான் சம்பளம் இருக்கு, ஒரு 50,000 ரூபா சம்பளம் கிடைச்சா நல்லா இருக்கும், எனக்கு 80,000 ரூபா சம்பளம் இருக்கு, எனக்கு ஒரு 1,00,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் ஒரு சில எதிர்பார்ப்புகளோடு தேவனுடைய சமூகத்தில் நீண்ட நாட்களாய் நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கலாம். இல்லாவிட்டால் ஆண்டவரே எனக்கு இந்த வேலை டெம்பரரியா இருக்கு, எனக்கு இந்த வேலையை நீங்க நிரந்தரம் பண்ணி தந்தா நல்லா இருக்குமே, நான் பிரைவேட்ல வேலை செய்கிறேன், எனக்கு இந்த தேசத்தினுடைய அரசாங்கத்தில் ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே, பிரைவேட்னா எப்போ வேணாலும் பிரித்து விட்டுருவாங்க, அதனால எனக்கு அரசாங்கத்தில் ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே என்றெல்லாம் சொல்லி நீங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை முன்வைத்தவர்களாக இந்த இடத்துல நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். இன்றைக்கு இயேசு உங்களுடைய எல்லாருடைய பிரச்சனைக்குரிய காரியங்களை ஆண்டவர் விசாரித்து இன்றைக்கு கட்டாயம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து தான் அனுப்புவார். அல்லேலூயா. நம்முடைய வீட்டுக்கு யாரோ ஒருவர் நம்முடைய சொந்த பந்தங்களோ சகோதரனோ உடன்பிறப்புகளோ சித்தப்பா ஒரு உதவி கேட்டு வந்தா நம்மால முடிஞ்ச வரைக்கும் நம்ம உதவி செய்வோம், இல்லைன்னா கூட நம்ம என்ன சொல்லி அனுப்புவோம், நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் அத்தை, என் கையில் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்ய ஒன்றும் இல்லை, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா என்ன பண்ணுவோம், என் கையில் கொடுத்து உதவ பணம் இல்லை, வேணா கொஞ்சம் நகை வீட்டுக்குள்ளே இருக்குது நான் தர்றேன்,
இதை கொண்டு போய் இப்போதைக்கு நீங்க பேங்கில் அடமானம் வச்சு இந்த செயல்களை நீங்க செய்யுங்க, பிள்ளைய படிக்க வைங்க, மீதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், பணம் கிடைக்கும் போது எடுத்து கொடுங்க என்று சொல்லி நம்முடைய வீட்டிற்கு வருகிற நம்முடைய சொந்த பந்தங்களுடைய இருதயம் கோணாதபடிக்கு ஏதோ நம்மால முடிஞ்ச ஒரு உதவியை அவர்களுக்கு செய்து அனுப்புகிறோம். ஒரு சராசரி மனுஷனே அப்படி செய்யும் பொழுது ஆண்டவருடைய வீட்டிற்கு தேடி வருகிற ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் வெறுமனை அனுப்ப மாட்டார். இது ஒரு பண்டகசாலை என்று வேதம் சொல்கிறது. ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசவாகங்களையும் காணிக்கைகளையும் பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு அந்த சபையில இல்லாதது ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் நாம் ஆண்டவரிடத்தில் வாங்கி கொண்டு தான் நாம் போக போகிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் வருகிறோம், ஆராதிக்கிறோம், ஆண்டவருக்கு காணிக்கை படைக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். அதன் பிறகு நாம் திரும்பி போகும் பொழுது நாம் சுமந்து கொண்டு வந்த பாரங்களை ஆண்டவரிடத்தில் இறக்கி வைக்காம கொண்டு வந்த பாரங்களை அப்படியே சுமந்து கொண்டு போகிறோம். அப்படி அல்ல, அப்பா வீட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா அப்பாவுடைய பாதப்படியில் எல்லாத்தையும் இறக்கி வச்சிடணும். திரும்பி போகும் பொழுது நீங்க சுமந்துட்டு போக கூடாது. நீங்க வரும் பொழுது ஆண்டவரிடத்துல நம்பிக்கையோடு வரணும். ஆண்டவரிடத்துல வரும்போது நீங்க ஜெபம் பண்ணிட்டு வரணும், ஆண்டவரே இன்னைக்கு நான் உங்களை தேடி வரப்போறேன், ஒரு வார காலம் 6 நாட்கள் நான் மனசுல ரொம்ப வேதனையை சுமந்துட்டு மனசு வடிக்கிற நிலைமையில, நெஞ்சு வடிக்கிற நிலைமையில, தலைவடிக்கிற நிலைமையில இன்னைக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்க பாதப்படியில நான் இறக்கி வைக்க போகிறேன் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வர வேண்டும். ஒரு தாய் வீட்டுக்கு போகிற ஒரு மகள் திருமணமாகி பல மாதங்கள் கழித்து வீட்டிற்கு போகும் பொழுது தன்னுடைய மனசுல இருக்கிற எல்லா அங்கலாய்ப்புகளையும் போன உடனடியாக பெட்டியை தூக்கி வெளியே போடுறாங்களோ இல்லையோ, நேர போய் தன்னுடைய தாயினுடைய மடியிலே தன்னை சாய்த்து கொண்டு தன்னுடைய மனதில் இருக்கிற எல்லா பாரங்களையும் இறக்கி வைக்கிறாள். தகப்பனிடத்துல எல்லா பாரங்களையும் இறக்கி வைக்கிறாள். இறக்கி வச்சுட்டு சொல்லுவா, இப்பதான் என் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் நீங்கிட்டு மனசு என்னமோ ரொம்ப லகுவா இருக்கிற மாதிரி இருக்குதம்மா என்று நாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உலக பிரகாரமான தாய் தகப்பனிடத்துல உன் அங்கலாய்ப்புகளை நீ வைக்கும் போது பரலோகத்தின் எஜமான் ஒரு தாயுள்ளம் கொண்ட நம்முடைய தகப்பனிடத்திலே உங்கள் பிரச்சனைகளை வைக்கும் பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா? கட்டாயம் உதவி செய்வார். அவர் உதவி செய்கிற எபினேசர் என்கிற பெயர் உண்டு. நம்ம வர்றோம், அவசர அவசரமா ஆராதிக்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம், உடனே போயிடுறோம். அப்படி அல்ல, ஆராதனைக்கு கொஞ்சம் முன்னால வாங்க, இல்லைன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து உங்க மனசுல இருக்கிற அங்கலாய்ப்புகள் எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர், சின்ன பிள்ளை ரொம்ப எதிர்த்து பேசுறாப்பா, இப்பவே இந்த பிள்ளை இவ்வளவு எதிர்த்து பேசினா பின் நாட்கள்ல என் பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைய நினைச்சா எனக்கு பயமா இருக்குப்பா, என் பிள்ளை உங்க கையில தான் தந்துடுற ஆண்டவர், என் பிள்ளை உங்க மடியில போட்டு நீங்க வளர்த்து தாங்கப்பா. ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என் மடியிலே போட்டு வளர்க்கப்படுவீர்கள், என் காலிலே போட்டு தாளாட்டப்படுவீர்கள் என்று சொன்னீர். இந்த பிள்ளையை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, சின்ன பிள்ளை தான் ஆண்டவரே, என் கண்ட்ரோலுக்குள்ள நிக்கல ஆண்டவர், எதிர்த்து பேசுறப்பா, அடிக்கிறப்பா, என் பிள்ளைய உங்க ஆளுகைக்கு தருகிறேன், உங்க மடியில தூக்கி போடுறேன்னு உங்க பிள்ளைகளை ஆண்டவருடைய மடியில தூக்கி போட்டா ஆண்டவர் உங்க பிள்ளைகளை வளர்த்து தருவார். நான் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, எங்க அம்மா அந்த நாட்கள்ல அப்படியே தன்னுடைய 2 கால்களை நீட்டி போட்டு அந்த கால் மேல என்னை படுக்க வச்சு சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அந்த 2 கால் அப்படியே தாளாட்டும் பொழுது அந்த உலகத்தையே மறந்து நான் தூங்கினதை நான் நினைத்து பார்க்கிறேன். இயேசு சொல்கிறார், நீங்கள் என் மடியிலே வளர்க்கப்படவும் என் காலிலே தாளாட்டப்படவும் உங்களை நான் அழைக்கிறேன் என்று சொன்னவர். அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவருடைய மடியிலே போட்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லையா? ஊரில் வைத்தியம் பார்ப்பதற்காக தாய்க்கு ஒரு கொள்ளை நோய் என்று சொல்லிவிட்டார்கள், தகப்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க, என் கையில் பணம் இல்லை, சர்ஜரி பண்ணுகிறதற்கு 50,000 ரூபா ஆகுன்னு சொல்லிட்டாங்களா, அவர்களுக்காக நீ தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரே நீ தூரத்திற்கும் தேவன் சமீபத்திற்கும் தேவன், எங்கள் அப்பாவுக்கு 50,000 பணம் அனுப்ப என் கையில் இல்லை ஆண்டவர், 1,00,000 ரூபா எங்கள் அம்மாவுக்கு பணம் அனுப்பி டாக்டர் இடத்துல செலவு பண்ண என்கிட்ட பணம் இல்லைப்பா, ஆனா வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லாவிட்டால் இயேசு நீர் என்னோடு கூட இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினாலே என் தாய் சுகமாகட்டும், என் தகப்பன் சுகமாகட்டும் என்று நீங்கள் இந்த தேவாலயத்தில் வந்து நீங்கள் ஜெபிச்சீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தன்னுடைய தேவாலயத்திலிருந்து தன் பிள்ளைகளுடைய கண்ணீரின் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கட்டாயம் பதில் தருவார். நீங்க வீட்டுல போய் திருப்பி உங்களுக்கு போன் பண்ணீங்கன்னா உங்க அப்பா சொல்லுவாரு, ஏமா நான் திருப்பி ஸ்கேன் பண்ணி பார்த்தேன்,
எனக்கு ஹார்ட்ல பிளாக் எல்லாம் ஒன்னு இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. நான் திருப்பி ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், மகளை என்னுடைய மார்பில் கட்டி இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. உடைய தாய் தகப்பனுடைய நல்ல செய்தியை கேட்பீர்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்த வேண்டிய விதத்திலே நாம் பயன்படுத்தி கொள்ளுவதில்லை. அவர் சொல்லி இருக்கிறார், என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். நாம் தான் ஆண்டவரிடத்தில் கட்டளையிடுவதற்கு பதிலாக உலக காரியங்களிலும் உலக பிரகாரமான முயற்சிகளிலும் இறங்கி நின்று நம்முடைய வாழ்க்கையிலே அநேக வேதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், பிள்ளைகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறீங்களா, வாய் கொடுத்துட்டீங்களா, 100 பவுன் போட போறேன்னு சொல்லி, கார் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டீங்களா, அவசரப்பட்டு நான் சொல்லிட்டு ஆண்டவரே என் கையில ஒண்ணும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவரிடத்துல ஒப்புக்கொடுங்க, ஆண்டவரே உங்க பிள்ளை நீங்க தந்த மகதான ஆண்டவரே, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுது எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், ஆனா என் கையில ஒண்ணு இல்லை ஆண்டவரே, நம்பிக்கையில நான் சொல்லிட்டேன், என் தலைகுனிவு வராதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு காரியத்தையும் வைத்து நீங்கள் ஜெபிக்க பழகி கொள்ளுங்கள். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் தொடர்ந்து தோற்று கொண்டிருக்கிறார்களா, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் சொன்னீங்களே. என் பிள்ளைக்கு நானும் எவ்வளவோ டியூஷன் எடுக்கிறேன், எவ்வளவோ டியூஷன் அனுப்பி பார்க்கிறேன், நான் தனிப்பட்ட விதத்தில் என் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிறேன், என் பிள்ளைக்கு ஞாபக சக்தி இல்லைப்பா, வீட்டில எல்லாம் நல்லா சொல்றான், நல்லா எழுதுறான், ஆனா போய் எக்ஸாம் ஹாலில் எழுதும் எல்லாவற்றையும் கோட்டை விட்டுட்டு வந்து விட்டான். ஒவ்வொரு முறையும் தோற்று தோற்று என் பிள்ளைகள் வருகிறார். என் பிள்ளை மட்டும் அவமானத்துல நிக்கதாண்டவர், என் பிள்ளைக்கு உதவி செய்யக்கூடாதா, நீங்க கொஞ்சம் ஞானத்தை என் பிள்ளைக்கு கொடுக்க கூடாதா, ஞாபக சக்தியை கொடுக்க கூடாதா, சகலத்தையும் ஞாபகப்படுத்துகிற நிறை பூட்டுகிற பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியாருடைய மெம்மரி பவர் என் பிள்ளைக்குள்ள கிடைக்க கூடாதா, மனமிட்டு ஆண்டவிடத்துல பேச பழகி கொள்ளுங்கள். நீங்கள் எத்தனை மணி நேரம் ஜபிக்கிறீர்கள் என்பது ஆண்டவருக்கு முக்கியம் அல்ல, எவ்வளவு மணி நேரம் உங்கள் இருதயத்திலிருந்து நீங்கள் ஜபிக்கிறீர்கள் என்கிறது தான் முக்கியம். அந்நாள் ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து சொல்கிறார், என் இருதயத்தை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஊற்றிவிட்டேன், குழந்தை பாக்கியம் இல்லை, பல வருஷங்களாக அவமானத்தோடு இருக்கிறான், அவருடைய சகோதரியாகிய பெரியநாள் அவருடைய இருதயத்தை மனம் அடிவடையும்படி குத்தி குத்தி பேசுகிறாள், நீண்ட நாட்கள் சாப்பிடாம கொல்லாம அழுகிறாள். புருஷன் சொல்லுகிறார், ஏல்கானா நான் ஒரு புருஷன் உனக்கு 10 பிள்ளைகளுக்கு சமம், ஆறுதல் படுத்தி பார்க்கிறான், ஆறுதல் கிடைக்கவில்லை, எத்தனையோ நாட்கள் சாப்பிடாம கொள்ளாம கிடக்கிறான். நீங்க சாப்பிடாம கிடக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்து விடாது, அவள் சாப்பிடாம கிடந்தது வரைக்கும் வீடிலே அழுது கொண்டு கிடக்கிறது வரைக்கும் அன்னாளுடைய கற்பம் திறக்கப்படல். ஆனால் ஒரு நாள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஓடி வருகிறாள், தேவாலயத்திலே வந்து மனம் கசந்து அழுகிறாளாம், மனம் கசந்து ஆண்டவரிடத்திலே அழுகிறாள். அவருடைய செய்கைகள் எல்லாம் வித்தியாசமாயிருந்தது. ஊழியக்காரன் ஏலி பார்த்து கொண்டே இருக்கிறான், இவள் அவசர அவசரமா தேவாலயத்திற்குள்ளே வந்தாள், அவளுடைய வார்த்தை வெளியே வரல, பக்கத்துல போய் நின்றுட்டு என்ன பண்றான்னு பார்த்த வார்த்தை வெளியே வரல, அவருடைய உதடுகள் மாத்திரம் படபடபடபடபடன்னு அடிச்சுட்டு இருந்தது என்று பார்க்கிறான். பார்த்துட்டு கேட்கிறான், ஏம்மா அண்ணாளே நீ சர்ச்சுக்கு ஏதாவது மதுபானமோ திராட்சை ரசமோ குடிச்சிட்டு வந்துட்டியா, உன் செய்கை எல்லாம் வித்தியாசமாயிருக்கிறது. சில நேரங்களிலே மனது உடைந்து போகிற நேரத்தில், மன கஷ்டங்கள் வரும் பொழுது, மன அழுத்தங்கள் வரும் பொழுது நம்முடைய செய்கைகள் வித்தியாசமாயிருக்கிறது. மற்றவருடைய பார்வைக்கு பைத்தியக்காரன் போல பைத்தியக்காரி போல தெரியும், மதுபானங்களை குடித்து வரித்தவர்கள் போல தெரியும். மனம் வேதனைப்பட்டது நிமித்தம் அவருடைய செய்கைகளை கண்டவர் சந்தேகப்பட்டார். ஆனால் அவள் சொன்னாள், அப்படி அல்ல என் ஆண்டவர், நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, மன கஷ்டத்தோடு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறேன், இன்னைக்கு என் மனசில் இருக்கிறது எல்லாம் அவரிடத்துல நான் இறக்கி வச்சிட்டேன், என் மனசுல இருக்கிற எல்லா கலாய்ப்புகளையும் அவர்கிட்ட இறக்கி வச்சிட்டேன்னு சொல்லி ஏழு இடத்துல சொன்னாள். அதன் பிறகு சந்தோஷமாய் வீட்டுக்கு போனாள், போய் சாப்பிட்டாள். நீண்ட நாட்களாக சாப்பிடாம இருந்த அவ போய் சாப்பிட்டா. சில நாள் சென்ற போது அந்நாள் கர்ப்பவதியானாள். ஆண்டவரிடத்தில் சொன்ன பொருத்தனையின்படியாக பிறந்த பிள்ளைக்கு சாமுவேல் என்று பெயரிட்டு அதே ஏலி என்கிற ஊழியக்காரனிடத்தில் வளர்க்கும்படி கொண்டு கொடுத்தாள். அவள் கேட்டது ஒரே ஒரு பிள்ளை, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீரேயானால் அந்த பிள்ளையை நான் உமக்காக ஊழியத்திற்கு கொடுப்பேன். அவள் நினைத்தது ஒன்று,
வேண்டினது ஒன்று, ஜெபித்தது ஒன்று, ஆனால் அவள் வேண்டினதை காட்டிலும், ஜெபித்ததை காட்டிலும், விரும்பினதை காட்டிலும் மிகவும் அதிகமாய் ஆண்டவர் அவளுக்கு அற்புதம் செய்தார். அதன் பிறகு ஏலியிடத்திலே கொண்டு போய் இந்த பிள்ளையை கொடுத்ததற்கு பிறகு தொடர்ந்து பிள்ளைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறாள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்க கேட்கறதுல கொஞ்சம் கம்மியா வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லுகிறது மனுஷன். நீங்க கேட்கறத தர முடியாது என்று சொல்லுகிறவன் மனிதன். ஆனால் நீ நினைச்சதை விட கேட்டதை விட ரொம்ப அதிகமா கொடுத்து உங்களை சந்தோஷத்துல திளைக்க வைக்கிறவர் தான் நீங்களும் நானும் தேடி வந்திருக்கிற நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கடந்த வருஷத்துல சென்னையில திண்டி, சென்னைக்கு அருகாமையில திண்டிவனம் என்று சொல்லி ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊர்ல உள்ள ஏஜி திருச்சபையில மூன்று நாள் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் ஒன்று, விசேஷித்த கன்வென்ஷன் கூட்டம் ஒன்று ஒரு பப்ளிக் மைதானத்தில், ஒரு பெரிய கிரவுண்டில், அந்த ஹைவே பக்கத்தில் உள்ள கிரவுண்டில் நடத்தினார்கள். அதில் மூன்று நாள் ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி அடிமையை அழைத்திருந்தார்கள். நாங்கள் எங்களுடைய டிவியிலெல்லாம் குடும்ப ஆசீர்வாத கூட்டம், குடும்ப ஆசீர்வாத கூட்டம் சொல்லி எங்களுடைய செய்திகள் வருகிற சத்தியம் சேனல் மற்றும் ஏஞ்சல் டிவி மற்றும் தமிழன் டிவி எல்லா டிவிகளிலும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்து இந்த கூட்டத்திற்காக காரியங்களை ஒழுங்கு செய்து கொண்டிருந்தோம். ஆண்டருடைய முன்னறிவிப்பின்படியாக அந்த மூன்று நாட்கள் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. பெரிய மைதானம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த இடத்துல உட்கார்ந்து ஆண்டருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தார்கள். அது ஹைவேயா இருக்கிறபடியினாலே, என்ஹெச் ரோடா இருக்கிறபடியினாலே இங்கு திரளான கூட்டங்கள் இருக்கிறதே, அந்த லைட்ஸ் இருக்கிறதையும் பார்த்து நிறைய பேர் வெளியூருக்கு போனவர்கள் எல்லாம் வாகனத்தை நிறுத்திட்டு இந்த இடத்துல வந்து அந்த கூட்டங்களிலே கலந்து கொண்டு அதன் பிறகு வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஊருக்கு போன ஒரு வித்தியாசமான அனுபவத்தை எல்லாம் அன்றைக்கு கண்டேன். இந்த மூன்று நாட்களும் நான் பிரசங்க மேடையில் நின்று நான் பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் பொழுது முன் வரிசையில் ஒரு தாய் ஒரு மகளை உட்கார்ந்து செய்தி ஆரம்பித்த நேரத்திலிருந்து முடிகிறது வரைக்கும் அழுது கொண்டே இருந்தார். மூன்று நாட்கள் அவர்களை உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டே இருந்தேன். தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தார்கள். மூன்றாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடிச்சு தனி ஜபத்திற்காக பிள்ளைகளை அழைக்கும் பொழுது முதல்ல அந்த தாயும் மகளும் ஓடி வந்தாங்க. நான் கேட்டேன், அம்மா நான் மூணு நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன், வந்ததுலேருந்து அழுது கொண்டே இருக்கிறீர்களே, அப்படி உங்களுடைய அழுகையின் கண்ணீரின் பின்னணி என்ன, நான் என்ன காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும்? அப்பொழுது அந்த மகள் சொன்னாள், ஐயா எனக்கு வாழ்வா சாவான்றது இந்த மாசத்துல முடிவு பண்ண வேண்டியது இருக்கிறது. எனக்கு திருமணமாகி 10 வருஷம் ஆகிறது, குழந்தை இல்லை. என்னுடைய கணவனாருடைய குடும்பம் திருநெல்வேலி பக்கத்தில் ஆறுமுக நேரில பேர் வாங்கின குடும்பம், அவர்களுக்கு வாரிசு இல்லாததுனால என்னுடைய கண்ணு முன்னாலே என்னுடைய புருஷனுக்கு மாப்பிளை மறுபடியும் பெண் பார்க்கிற காரியத்தை அவள் செய்ய தொடங்கி விட்டார்கள். என் புருஷனும் என் மாமனார் மாமியார் சேர்ந்து எனக்கு 1 மாசம் அவகாசம் கொடுத்துருக்கிறாங்க. இந்த 1 மாசம் நான் பார்ப்பேன், நீ கன்சீவ் ஆகலைன்னா உன்னை விலைக்கு தள்ளிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு எனக்கு சந்ததி வேணும், நான் வேற கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி என் மாமனார் மாமியார் என்னுடைய புருஷனும் அது சேர்ந்த இடத்துல சொல்லிவிட்டார்கள். நீங்க டிவியில குடும்ப ஆசீர்வாத கூட்டம்னு போட்ட உடனடியாக குடும்பம் நான் கணவன் மனைவி மாத்திரம் இல்லையா, பிள்ளைகளும் சேர்ந்தது தானே குடும்பம். எனவே எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார்னு நான் என் தாயை அழைத்து கொண்டு நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். என்ன அந்த மகள் சொன்ன பொழுது என்னுடைய இருதயம் எல்லாம் முட்டைந்து போனது. இந்த பிள்ளைகளுக்காக நான் கண்ணீரோடு ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சிங்காசனத்திலிருந்து இன்றைக்கு உன்னுடைய கர்ப்பப்பையில பரலோகத்தின் திரவியத்தை அனுப்ப போகிறார். அந்த பரலோகத்தின் திரவியம் ஒரு தாயினுடைய கர்ப்பப்பைக்குள்ளே வரும் பொழுது அவள் புத்திர பாக்கியத்தினாலே திருப்தி அடைந்து மீந்ததை தன் பிள்ளைகளுக்காக சேர்க்கிறாள். இன்றைக்கு காலியா இருக்கிறவனுடைய கர்ப்பப்பையில ஆண்டவர் சிங்காசனத்திலிருந்து பரலோகத்தின் திரவியத்தை ஊற்றுகிறார். எனவே சமாதானத்தோடு கடந்து செல், ஆண்டவர் 3 முத்துக்களை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். 3 நாட்கள் நீ உட்கார்ந்து அழுதாய், எனவே 3 முத்துக்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீ சமாதானத்தோட போ மகளே, கர்த்தரிடத்திலே அடைக்கலமாய் வந்து விழுந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. ஹல்லேலூயா. அந்த மகளுக்காக நான் செபித்து அனுப்பிவிட்டேன். அடுத்த மாசமே அந்த மகள் ஃபோன் பண்ணி சொன்னா, ஐயா பிரைஸ் தி லார்ட், உங்களுக்கு தெரியுதா நான் தான் ஆறுமுக நேரிலிருந்து திண்டிவனம் கூட்டத்துக்கு வந்திருந்தேனே, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு கேட்டா. ஞாபகம் இருக்கு மகளே, சொல்லு மகளே எப்படி இருக்கிற, என்ன விசேஷம்னு கேட்டேன். நல்ல விசேஷம் என்று சொன்னாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்ன, ஐயா நான் இப்போதான் டாக்டர் இடத்துல போய் செக் பண்ணேன், நான் கன்சீவாக இருக்கிறேன்னு மருத்துவர்கள் செக் பண்ணி
எனக்கு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு நான் உங்களை கூப்பிட்டேன்னு சொன்னான். திருப்பி 2 மாசம் கழிச்சு திருப்பி போன் பண்ணி அங்கே பிரைஸ் லார்ட் என்று சொன்னாள். என்ன மகளேன்னு கேட்டேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் நினைச்சு வந்தது ஒரு பிள்ளை, ஆனா ஆண்டவர் உங்க மூலமா சொன்னார் 3 முத்தை கொடுப்பேன்னு. என் வயத்துல 3 பிள்ளைகள் வளர்கிறார்கள் என்று சொன்னாள். அல்லேலூயா, அல்லேலூயா. மருத்துவர்கள் எல்லாம் சொன்னாங்களாம், எம்மா ஏற்கனவே 10 வருஷம் நீ குழந்தை இல்லாம இருந்து உன்னுடைய ட்ரீட்மெண்ட் எடுத்து உன்னுடைய கர்ப்பப்பை யூட்ரஸ் ஆல்ரெடி ரொம்ப வீக்கா இருக்கு, அதனால 2 பிள்ளைய உள்ள தங்க வச்சுட்டு 1 பிள்ளைய எடுத்துடலாமா, அதுக்கு வசதி இருக்கு, 1 பிள்ளைய மட்டும் எடுத்துருவேன்னு சொல்லும் பொழுது அவள் சொன்னாலாம், எங்க அப்பா இயேசு எனக்கு 3 முத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு, நான் எதிர்பார்த்தது ஒன்னு, அவர் 3 கொடுப்பேன்னு சொன்னாரு, எனவே அதுல 1 முத்து கூட சொத்தையா போகாது, அப்படியே இருக்கட்டும் ஐயா, அந்த கர்ப்பப்பை எங்க அப்பா இயேசு தாங்கி பிடிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே ஒரே பிரசவத்துல ஆண்டவர் 3 பிள்ளைகளை கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப எல்லாருக்கும் இருதயத்துல கேள்வி, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? ஆமே. டெலிவரிக்கு பிள்ளைகளை சேர்த்தா டெலிவரி ஆயிடுச்சுன்ன உடனே தாயும் பிள்ளையும் சுகமா இருக்காங்களான்னு கூட முதல்ல கேட்ட மாட்டாங்க, முதல்ல ஆனா பொண்ணா அது தெரியணும். ஆமீன். யாராவது கஸ் பண்ணுங்க, 3 பிள்ளை என்ன பிள்ளைன்னு சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க, யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பாக்கலாம். யார் சொன்ன சிஸ்டர், நீங்களா? கரங்களை தட்டி அன்பு சகோதரிக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 2 என்ன சொன்னீங்க? இல்ல இல்ல சார், ராங். அடுத்து சரி, அடுத்து யாராவது சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. 2 நோ, 3 பாய்ஸ் இல்ல, 2 பையனும் 1 பொண்ணையும் கர்த்தர் கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. இந்த சாட்சி நீங்க டிவி எங்களுடைய வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய சாட்சி இருக்கும். அந்த நிறைய டெஸ்டிமனிஸ்ன்ற ஃபைல் இல்லைன்னா ஏதாவது ஒரு செய்தி ஃபைலில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த சாட்சி இருக்கும். அந்த பிள்ளைகளை 3 பேரை எடுத்துட்டு சாட்சி சொல்லும் பொழுது அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு குழந்தைய இவுக்கு அம்மா தூக்கிட்டு வர்றாங்க, இன்னொரு குழந்தைய மாமியார் தூக்கிட்டு வர்றாங்க, ஒரு குழந்தைய இவளையே தூக்கிட்டு வந்து 3 பேராக 3 குழந்தைகளை நிற்க வச்சுட்டு அவங்க சாட்சி சொல்லும்போது சொல்கிறாங்க, ஒன்றை நான் கேட்டேன், இப்போ போதும் போதும் ஆண்டவரேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களை வளர்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் 3 கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. ஓர் நாளும் தயை கண்டேனையா, அந்நாளென்னை வெறுத்தேனையா, ஓர் நாளும் தயை கண்டேனையா, அந்நாளென்னை வெறுத்தேனையா, உந்தையை பெரிதையா மேலும் தயை பெரிதையா, உந்தையை பெரிதையா என்மே, உந்தையை பெரிதையா, அன்பே 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 யாருயிருறவே, அன்பே 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 யாருயிருறவே, ஆனந்தமானந்தமே. அல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவராகிய அவருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாக கடவுது. அல்லேலூயா. ஸ்டீபன் ஜபிச்சதுனால அங்க அற்புதம் நடக்குதுன்னு நினைச்சீங்களா? இல்ல, ஆண்டவருடைய வல்லமை அந்த மகளுக்குள்ளால இறங்கினது. அவளுடைய கண்ணீரின் ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். என்ன, அவங்களுக்காக ஜபிக்க ஒரு கருவியா பயன்படுத்தினார், அவ்வளவுதான் என்னுடைய பார்ட்டி. எனவே சகல துதியும் கனமும் இந்த வசனத்தின்படியே சதா காலங்களிலும் ஆண்டவருக்கு உண்டாகட்டும். அல்லேலூயா. சரி, நினைச்சதை விட வேண்டினதை விட மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லமை
என்னென்ன காரியத்தில் ஆண்டவர் இன்னைக்கு கட்டவிழ்த்து விடுறார். முதலாவது ரட்சிக்கும்படி, குடும்ப ரட்சிப்பிற்காக ஆண்டவர் ரட்சிப்பின் வல்லமையை உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கு கட்டவிழ்த்து விடுகிறார். வாசிக்கலாம் எபிரேயரின் புஸ்தகம் 7:25 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவரானபடியினால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவரானபடியினால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் முதலாவது உங்களுடைய குடும்பத்தின் மீது கட்டவிழ்த்து விடுகிற வல்லமை குடும்ப ரட்சிப்பின் வல்லமை. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் கணவன் இன்னும் ரட்சிக்கப்படலை, பிள்ளைங்க இன்னும் ரட்சிக்கப்படலை, மனைவி ரட்சிக்கப்படலை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு வந்திருந்தீர்களானால், இன்றைக்கு முற்றும் முடிய ரட்சிக்கிற அனுபவத்திற்கு நேராக கர்த்தர் தன்னுடைய வல்லமையை கட்டவிழ்த்து விடுகிறார். சிலர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் முழுமையான ரட்சிப்பு அவர்களிடத்திலே காணப்படாது. இந்த வசனம் சொல்லுகிறது முற்றும் முடிய அப்படின்னா முழுமையான ரட்சிப்பு. இந்த அரகுர ரட்சிப்பு பெற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு ஊழியக்காரங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க, தெரிஞ்சவங்களிடத்துல எல்லாரிடத்துலையும் ஆர்கியூ பண்ணுவாங்க, ஒரு வசனத்தை பிடித்து கொண்டு ஆர்கியூ பண்ணுவாங்க. முற்றும் முடிய ரட்சிக்கப்படுகிற அந்த தன்மை இருக்கிறவங்க எல்லாத்திலும் ஒரு பரந்த மனப்பான்மையில முழுமையாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு அரகுர ரட்சிப்பில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ரட்சிப்பே இல்லாமல் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்தில் போனவர்களா இருந்தாலும் சரி, மறுபடியும் கர்த்தர் உங்களை ரட்சித்து மறுபடியும் கர்த்தருக்காக நீங்கள் பிரகாசிக்கும்படி கர்த்தர் இன்றைக்கு உதவி செய்ய போகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பு என்கிற அனுபவம் நிறைய பேர் சொல்லிடுறது என்னன்னா, ரட்சிக்கப்படுறது அப்படி ரட்சிப்புனா என்ன, அது பந்தேகோஸ்துக்காரங்க பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறார்கள். பெந்தேகோஸ்துக்காரங்க பயன்படுத்துகிற வார்த்தை அல்ல, ஆண்டவர் பயதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிற ஒரு விசேஷித்த வார்த்தை இந்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு என்று சொல்லக்கூடியது ஒரு நாளிலே நாம் மனம் திரும்புகிறத நிமித்தம் ஒரே நாளிலே அடைகிற ஒரு அனுபவம் அல்ல. வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய சமூகத்திலே முட்டிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் போய் சேருகிறது வரைக்கும் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிற ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸுக்கு பேர் தான் ரட்சிப்பே தவிர, ஒரு நாள் நாம் மனம் திரும்பிட்டு அந்த நாளிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டு அதன் பிறகு நாம் மனம் போன போக்கிலே வாழுகிற அனுபவத்திற்கு பெயர் ரட்சிப்பல்ல. ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்ன என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேதாகமத்திலே ஆண்டவர் ஒரு சம்பவத்தை வைத்திருக்கிறார். சகேயு என்கிற ஒரு மனுஷன், ஆண்டவரை குறித்து அறியாத புற மார்க்கத்தில் இருக்கிறவன், அவன் ஒரு பெரிய செல்வ சீமான், ஒரு பெரிய வரி வசூலிக்கிற அதிகாரி, ஒரு பெரிய அரசாங்கத்தில் உள்ள ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிறான். ஆனால் ஆண்டவருக்கும் அவனுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் இயேசுவை குறித்து ஒரு நாள் கேள்விப்பட்டான். இயேசு போகிற இடத்திலெல்லாம் அற்புதங்கள் செய்கிறார், ஜனங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார் என்பதை அவன் கேள்விப்பட்டு இந்த இயேசு எப்படி இருப்பாரோ என்று பார்க்கும்படி அவன் வகை தேடினான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு எப்படித்தான் இருப்பாரு, யாரை கேட்டாலும் இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த இயேசுவால தான் நான் சுகம் பெற்றேன்னு சொல்றாங்க, இந்த இயேசுவால தான் நான் உயிரோடு எழுமுறேன்னு சொல்றாங்க, இந்த இயேசுவால தான் என்னுடைய அசுத்தாவியெல்லாம் ஓடிச்சுன்னு சொல்றாங்க, இந்த இயேசு தான் எனக்கு வார்த்தையின் மூலமாக என்னை தொட்டாருன்னு சொல்றாங்க, இந்த இயேசுநாதர் எப்படித்தான் இருப்பாரு என்று சொல்லி பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டிருந்தான். அந்த வாய்ப்பை கொடுக்கும்படி ஆண்டவர் ஒரு நாள் திருவுளம் பற்றின வேளையிலே அவனுடைய பட்டணம் வழியாக, அந்த எரிகோ பட்டணம் வழியாக, அவனுடைய ஊர் பக்கமாக இயேசு ஊழியத்திற்கு கடந்து போகிறார் என்பதை அவன் கேள்விப்பட்டான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரியில, அவருடைய சுவிசேஷ பயணத்துல, நம்ம ஊர் வழியா கிராஸ் பண்ணி அடுத்த ஊர்ல போய் அவர் கூட்டம் நடத்த போகிறார் என்பதை அவன் கேள்விப்பட்டு இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் முன்னால ஓடி போய் ஒரு காட்டு அத்தி மரத்துல ஏறி உட்கார்ந்திருந்தான்.
அவன் செல்வ சீமானா இருக்கிறான், வசதி வாய்ப்புகள் உள்ளவனா இருக்கிறான், செல்வாக்கு உள்ளவனா இருக்கிறான், அதிகாரம் அவனிடத்தில் இருக்கிறது. ஆனால் அவனுடைய உருவம் மாத்திரம் குள்ளனா இருந்தபடியினாலே அவன் கேள்விப்பட்டதின்படியாக இயேசு எங்கு போனாலும் அவரை சுற்றி ஒரு குட்ட ஜனங்கள் போய்கொண்டே இருப்பார்கள். எனவே ஒருவேளை நல்ல ஹைட் உள்ளவங்க இயேசு கிறிஸ்துவுக்கு சுத்தி நடந்து போனார்களே, ஆனால் அவர்களுக்கு நடுவில் இயேசு கிறிஸ்து போனால் அவரை பார்க்க முடியாமல் போய்விடும் என்று சொல்லி, காரணம் இவன் ஹைட்டா இருந்தால் அவரை பார்த்துடலாம், இவன் ரொம்ப குள்ளமா இருந்தபடியினாலே அவன் அவரை பார்ப்பதற்கு எப்படியாகிலும் தடவியாகிலும் அவரை கண்டுகொள்ளுங்கள் என்று சொன்ன வசனத்தின்படியாக எப்படியாவது அவரை பார்த்தே தீர வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு முயற்சி எடுத்து அவர் போகிற வழியில அவர் வர்றதுக்கு முன்னாலேயே அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறி உட்கார்ந்திருந்தான். அந்த சாலை ஓரத்தில் உள்ள அந்த காட்டு அத்திமரத்தில் ஏறி உட்கார்ந்திருந்தான். ஆண்டவர் போட்டிருந்த ஷெட்யூல் படி அன்றைக்கு இயேசு அந்த பகுதி வழியாக வருகிறார். இயேசு உங்களுக்கு கொடுத்த ஷெட்யூல் படி இன்றைக்கு எப்படி உங்கள் மத்தியில் வந்து நின்று உங்களோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாரோ அதே போல அன்றைக்கு போட்ட ஷெட்யூல் படி இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வருகிறார். அவர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்த உடனடியாக ஆண்டவர் மேலே ஒன்றும் பார்க்கவில்லை, அவர் ரோட்டை பார்த்து தான் போய் கொண்டிருக்கிறார். அவர் தெய்வமாயிருக்கிறபடியினாலே அவருடைய இருதயத்தில் ஒரு ஏவுதல் வருகிறது. என்னை பார்க்க ஆசைப்பட்டு ஒருவன் காட்டத்தி மரத்தில் உட்கார்ந்திருக்கிறான் என்று அவருடைய இருதயத்தில் அந்த ஏவுதல் வந்தபடியினாலே அருகாமேலே வந்த உடனே அண்ணாந்து அவனை பார்த்து, சகையுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா என்று சொல்லி இயேசு அவனிடத்தில் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு அவனுடைய பெயரை கூப்பிட்ட உடனடியாக இவனுடைய இருதயத்தில் ஒரு அதிர்ச்சி வந்தது. இவரை குறித்து நான் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, காரணம் அவன் நன்மை செய்கிறவரா சுற்றி தெரிகிறார், ஊருக்கே அவரை பத்தி தெரியும். ஆனால் என்னை குறித்து எப்படி இவருக்கு சரியாக தெரியும், என்னுடைய பெயர் எப்படி இவருக்கு தெரியும்? அவனுடைய இருதயத்தில் நடுங்குண்டவனாக ஃபர்ஸ்ட் நேம் காலிங் மினிஸ்ட்ரியை இயேசு கிறிஸ்து தொடங்கினார். ஹல்லேலூயா! என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு அவரை பெயர் சொல்லி, சகைவே சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவன் விரும்பினது, வேண்டினது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று மாத்திரம்தான் அவன் ஆசைப்பட்டான். ஆனால் அவன் ஜெபித்ததை விட, விரும்பினதை விட, வேண்டினதை விட மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற ஆண்டவர் அவனுக்கு மிகவும் இன்ப அதிர்ச்சியை கொடுக்கும்படி அவன் வீட்டுக்கே நேரடியாய் போய் அவனோடு கூட தங்கியிருந்தார். ஹல்லேலூயா! போறவங்க வர்றவங்க எல்லாம் பார்த்துட்டு இவர் பாவியனுடைய வீட்டில் தங்க போயிட்டாரேன்னு சொன்னாங்க. ஆனால் இயேசு சொல்லுகிறார், வைத்தியர்கள் வியாதியஸ்தர்களுக்காகத்தான், பாவிகளை இரட்சிக்கத்தான் இயேசு இந்த பூமியில வந்தார். ஹல்லேலூயா! சரி, இயேசுநாதர் அந்த பணக்கார செல்வ சீமானாகிய சகையுடைய வீட்டுக்கு போயாச்சு. போயிட்டு சகையினுடைய குற்றங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், ஆனால் ஒரு குற்றத்தை கூட ஆண்டவர் சுட்டி காட்டல. டேய் சகை, நீ ரொம்ப மோசமானவன்டா, நீ யாருக்குமே உதவி செய்ய மாட்டேன்ற, நீ எந்த அநேகரை ஏமாற்றி நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கிற, ஒரு வார்த்தையும் ஆண்டவர் பேசவே இல்லை. அவனுடைய வீட்டுக்குள்ளே போனது தான் மிச்சம், அவனுடைய மனசாட்சி அவனோடு பேச ஆரம்பித்தது. இந்த நல்ல தெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, நான் நினைச்சதை விட விரும்பினதை விட ரொம்ப அதிகமாக எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு என்று சொல்லி இயேசு வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவனுடைய மனதிலே சில மாற்றங்கள் உண்டானது. அவனுடைய மனசுல, அவனுடைய மனசாட்சி செத்து கிடந்த அவனுடைய மனசாட்சி இயேசு வீட்டிற்குள்ளே போன உடனடியாக செத்து கிடந்த மனசாட்சி உயிர்ப்பிக்கப்பட்டது. அவ்வளவுதான், அவனாவே டிக்ளேர் பண்றான், ஆண்டவரே நான் ரெண்டு விஷயத்துல வீக் பார்ட்டி. நம்பர் ஒன், நான் இதுவரைக்கும் ஏழைகளுக்கு எந்த உதவியும் செய்ததில்லை, எச்சிக்கையால கூட காக்கா விரட்டினதில்லை ஆண்டவரே. எனவே இன்றைக்கு என்னுடைய மெயின் வீக்னஸ் ஆயிருக்கிற இந்த ஏழைகளுக்கு உதவாத குணம் என்கிற இந்த குணத்திலிருந்து நான் இன்னைக்கு மனம் மாற விரும்புகிறேன். அதனால என்னுடைய சொத்துல பாதியை விற்று நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னான். ஹல்லேலூயா! ஒரு சாதாரண மனுஷன் சொல்லலைங்க, கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கிற ஒரு பெரிய செல்வ சீமான் சொல்றான், ஒரு பெரிய அதிகாரி சொல்றான், ஆண்டவரே இதுவரைக்கும் நான் எந்த ஏழைகளுக்கும் உதவி செய்த பழக்கமே கிடையாது, எனவே வட்டி முதலெல்லாம் சேர்த்து இந்த வரைக்கும் என்னுடைய இருக்கிற சொத்துல பாதியை நான் விற்று ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னான். சரி, ரெண்டாவது அவனிடத்துல இருக்கிற ஒரு வீக்னஸ் என்னன்னா, அநேகரை ஏமாற்றுகிற குணம். அந்த ஏமாற்றுகிற குணத்தின் நிமித்தம் அநேக செல்வங்களை அவன் சேர்த்து வச்சிருந்தான். அதன் பிறகு ஆண்டவரிடத்துல சொல்றான், ஆண்டவரே நான் நிறைய பேரை ஏமாத்தி இருக்கிறேன்,
ஆனா என்ன ஏமாத்தாத ஆண்டவர், இன்னைக்கு மட்டும் நீங்க வேற ரூட்ல போயிருந்தா நான் ஏமாந்துதான் இன்னைக்கு வந்திருக்கணும். நான் மேல போய் உட்கார்ந்து இருந்தா கூட பிரயோஜனம் இல்லை. நீங்க வேற எந்த ரூட்லயும் போகல, எனக்கு ஏமாற்றத்தை கொடுக்கல. நான் இன்னைக்கு உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் விரும்பினதை விட ஜபித்ததை விட அதிகமா இன்னைக்கு எனக்கு நீங்க சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க. அதனால இனிமேல் என் லைஃப்ல நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன். அது மட்டும் இல்லை, நான் யார் யாரை ஏமாத்தினு இன்னைக்கு உட்கார்ந்து நான் லிஸ்ட் எடுக்க போறேன். ஆண்டவரே, லிஸ்ட் எடுத்து யார் யாரை ஏமாத்தினோ அத்தனை பேருக்கும் அதை நாலு மடங்கா திருப்பி கொடுக்குறேன். அல்லேலூயா. நான் ஏமாத்தின அமௌண்ட் அல்ல, அதை விட நாலு பங்கு. நம்ம பாஷையில சொன்னா வட்டியும் முதலுமா சேர்த்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு சொன்னேன். அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. இப்பொழுது சகைவுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லவில்லை, இன்றைக்கு இந்த குடும்பத்திற்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு என்று சொன்னார். அப்படின்னா ரட்சிப்புனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மனம் மாறுகிற அனுபவத்திற்கு பெயர் தான் ரட்சிப்பு. மதம் மாறுகிற அனுபவத்திற்கு பெயர் ரட்சிப்பு அல்ல. நீ மதம் மாறிட்டு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு ஒரு நாள் சொல்ல வேண்டாம். நீ கிறிஸ்தவனா மாறிட்டு நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன் அதனால நான் ரட்சிக்கப்பட்டவன் ஒரு நாளும் சொல்ல வேண்டாம். மதம் மாறுகிற அனுபவத்திற்கு பெயர் ரட்சிப்பு அல்ல, மனம் மாறுகிற அனுபவத்திற்கு பெயர் ரட்சிப்பு. இன்றைக்கு என்னென்ன காரியங்களிலே நீங்கள் மனம் மாறாமல் இருக்கிறீர்கள்? சகைவுக்கு ரெண்டே வீக்னஸ். அந்த ரெண்டு வீக்னஸையும் ஏசப்பாட்டை ஒப்பு கொடுத்தான், அன்னைக்கே தன்னை திருத்திக்கிட்டான், வீடு ரட்சிக்கப்பட்டது. இன்றைக்கு உன்னிடத்துல என்ன வீக் பாயிண்ட், உன்னிடத்துல என்ன வீக்னஸ் இருக்குது இன்றைக்கு, அதை நீங்க முதலாவது அறிந்து ஆண்டவருக்கு முன்பாக சகையு எப்படி ஒப்பு கொடுத்தானோ அதே போல ஒப்பு கொடுக்கணும். நாம் ஒரு ஆவிக்குரிய சபையில இருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், ஆனாலும் தொடர்ந்து அந்த பாவங்களிலே இருக்கிறோம் என்றால் இந்த நிமிஷத்துல ஆண்டவர் உங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் கரப்பட்டிருக்குதுன்னா மறுபடியும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டவர் உங்களுக்கு உடுத்தும்படியாக இன்றைக்கு என்னென்ன வீக் பாயிண்ட்ல நீங்க வெளியே வராம இருக்கிறீங்களோ அதிலிருந்து இன்னைக்கே நீங்க வெளியே வரணும். இன்றைக்கு அந்த ரட்சிப்பின் வல்லமையே ஆண்டவர் உங்கள் மேல ஊற்ற விரும்புகிறார். ஒருவேளை நான் பயங்கர மதுபான வெறியனா இருக்கிறேன், இதிலிருந்து என்னால் வெளியே வர முடியல, நான் வெளியே வரணும்னு முயற்சித்தாலும் என்னால் அதிலிருந்து வெளியே வருவதற்கு முடியலைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா, பரிசுத்த ஆவியானவிடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை எப்படியாவது இதிலிருந்து விடுதலை பண்ணுங்க, அந்த சூழ்நிலையிலிருந்து என்னை அப்புறப்படுத்துங்க. எங்கே போகும்பொழுது உனக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் வருகிறது? யாரிடத்துல நீ பேசும்பொழுது உனக்கு பாவம் செய்யும்படியாக தூண்டுதல் வருகிறது? அந்த காரியத்திலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள். ஒருவேளை உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கிற உங்களுடைய சிம் கார்டு ஒருவேளை உங்களுக்கு இடையூறுதலாக இருந்தால் அந்த சிம் கார்டை இன்றைக்கி தூக்கி போட்டுருங்க. நாங்கள் மாதா மாதம் நடத்துகிற அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் என்று சொல்லி மாதத்துக்கு ஒரு முறை முதல் சனிக்கிழமை ஒரு கூட்டம் நடத்துவோம். காலையில் 9:30 ஆரம்பித்து 3 மணிக்கு அந்த உபவாச கூட்டம் முடியும். இந்திய தேசத்திலிருந்து பல ஊர்களிலிருந்து பல மாவட்டங்கள் மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அதில் ஒவ்வொரு மாதமும் கலந்து கொள்ளுவார்கள். அப்படியே நிரம்பி வழிகிற அரங்கத்தில் ஆண்டவர் மகிமையாய் வெளிப்படுவார். அங்கே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா காணிக்கப்பட்டியில் அடிக்கடி பார்த்தா சிம் கார்டை கட் பண்ணி உள்ளே போட்டிருப்பாங்க, நிறைய பேர் மெம்மரி கார்டை கட் பண்ணி உள்ளே போட்டிருப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீர்களான தான் அடுத்து பின்னாடி லெட்டர் எழுதுவாங்க, ஐயா இந்த சிம் கார்டு எனக்கு இடையூறுதலாக இருக்குது, இந்த மெமரி கார்டு எனக்கு இடையூறுதலாக இருக்குது, அதனால் இடையூறுதலாக இருக்கிறத நான் கட் பண்ணி உள்ளே போட்டுட்டேன், ஆண்டவருக்கு முன்பாக நான் தீர்மானம் எடுத்தேன், இந்த நாட்களுக்கு பிறகு எனக்கு அருவறுப்புக்கு நேராக நடத்தின அந்த சிம் கார்டு எனக்கு வேண்டாம், அந்த உறவுகள் வேண்டாம், நான் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறேன், புதிய நண்பர்களோடு நான் பேசப் போகிறேன், புதிய தோழர்களை தான் நான் பிடித்துக் கொள்ளப் போகிறேன், என்னுடைய பழைய தோழிகள் எல்லாம் எனக்கு வேண்டாம் என நான் ஒதுக்கிவிட்டேன். காரணம், அவர்களிடத்தில் பேசுகிறத நிமித்தம் என்னுடைய ஆத்துமா செத்து போகிறது என்று சொல்லி மனம் திரும்பி அநேக வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் அவர்கள் வந்து மனம் திரும்பி தூக்கி போடுறாங்க. கடந்த மாதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பாக்கு பாக்கெட்டா உள்ளால கிடந்து பாக்கு, அந்த பயங்கரமான போதை வஸ்துக்கள் உள்ள பாக்குகள் உள்ளால கிடக்கிறாது. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சபை நடுவில் நின்று பேசும் பொழுது ஜனங்களுடைய இருதயத்திலே செத்து போன மனசாட்சி உயிர்ப்பிக்கப்படுகிறது. அன்றைக்கு இயேசு அந்த சகையுடைய வீட்டிற்குள்ளே போகும் பொழுது செத்து போனவுடைய மனசாட்சி உயிர்ப்பிக்கப்பட்டதன் நிமித்தம் தான் அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வந்தது. இன்றைக்கு உன்னுடைய செத்து போன மனசாட்சி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆவியானவர் உள்ளேந்து சொல்லிட்டே இருப்பாரு, நீ குடிக்க போகாத, நீ சிகரெட் ஊதாத, நீ பீடி குடிக்காத,
நீ இந்த பழக்கம் செய்யாத, நீ இந்த இன்டர்நெட்ல ஆபாச படங்களை பார்க்காத, இன்டர்நெட்ல ஆபாசமான காரியங்களுக்கு உன்னை விட்டு கொடுக்காது, அந்த தளத்துங்களுக்கு அந்த இணையதளங்களுக்கு நீ போகாத, பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் அதையும் மீறி ஆவியானவரை துக்கப்படுத்தி ஆவியானவரை அவித்துப்பட்டு நம்ம அதை செய்யும் பொழுது நாட்கள் போக போக அது ஒரு பாவமாகவே அநேகருக்கு தெரியாது, அது ஒரு பழக்கமாகவும் சுபாவமாகவும் மாறிவிடுகிறது. கேட்டால் சொல்லுவாங்க, இதில் என்ன தப்பு இருக்கு, பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு என்றெல்லாம் சொல்லி அநேகர் இன்றைக்கு தங்களுடைய செய்கைகளை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எந்த பாவத்திலிருந்து நீ வெளியே வர முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறாய், என்ன வீக்னஸ் உன்னிடத்துல இருக்கிறது, அந்த காரியத்தை இன்னைக்கு விட்டுக்கிட்டு தான் நீங்க இந்த இடத்திலிருந்து போக வேண்டும். காரணம், உங்களை முற்றும் முடிய ரட்சிக்க பண்ணுகிற ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மத்தியில இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா ஆண்டவர் கட்டாயம் அதை உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். கடந்த நாட்கள்ல நான் சென்னை பட்டணத்துல சுத்தி ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தூரத்துல எங்க போனாலும் ஒரு வயசான தாயும் தகப்பனும் நரச்ச முடி அவருக்கு மீசை வச்சுட்டு அவரும் அவருடைய மனைவி ரெண்டு பேரும் எல்லா கூட்டங்களிலும் உட்கார்ந்துருப்பாங்க. நான் ஒரு 2-3 மாசமாக அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். சென்னையிலேருந்து செங்கல்பட்டில் மீட்டிங் நடந்தால் கூட கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் பார்த்தா அந்த முன் வரிசையில் வந்து அவங்க ரெண்டு பேரை உட்கார்ந்துருப்பாங்க. அங்கேருந்து அத்திப்பட்டுன்னு ஒரு ஊர், அந்த நார்த் மெட்ராஸ் எண்டு, சென்னை நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு குறைஞ்சது ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே பார்த்தா அங்கே இருப்பார். எந்த பக்கம் மீட்டிங்னாலும் இந்த சகோதரனும் அந்த தாயாரும் ரெண்டு பேரும், கணவன் அண்டு மனைவி ரெண்டு பேரும் வயசானவங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்க. நான் கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு நாள் கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டேன், ஐயா எந்த பக்கம் போனாலும் மீட்டிங்கில் நீங்கள் முன்னால் வந்து உட்காந்து நீங்கள் கூட்டம் அட்டன் பண்ணுறீங்க, எந்த ஊரில் இருக்கிறீங்க, உங்கள் வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டேன். ஏன்னா வலது பக்கம் போனாலும் சரி இடது பக்கம் போனாலும் சரி கிழக்கையோ மேற்கையோ வடக்கையோ தெற்கையோ சுற்றி சுற்றி கூட்டத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறார். அப்போ அவர் கேட்கும் பொழுது நான் கேகே நகர் பகுதியில் இருக்கிறேன்னார். அப்படின்னா நாங்கள் சென்ட்ரல் மெட்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கேருந்து அவர் செங்கல்பட்டுக்கு வரணுன்னா 60 கிலோமீட்டர், அத்திப்பட்டுக்கு வரணுன்னா 40 கிலோமீட்டர், இந்த பக்கம் இந்த ஈஸ்ட் சைடில் வரணுன்னாச்சுன்னா ரெட்டில் சைடு வரணுன்னா அவ்வளோ கிலோமீட்டர் எல்லாம் பார்த்துட்டு நான் அதிர்ந்து போய் கேட்டேன், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே அவ்வளவு தாகமாக இருக்கிறீங்களே, உங்களை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நான் உங்களுக்கு என்ன காரியத்துக்காக ஜெபிக்கினேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம்யா, நான் ஒரு சாதாரண பெயிண்டர்னு சொன்னார். எப்படி மீட்டிங் வந்தீங்க, பைக் வச்சிருக்கிறீங்களான்னு கேட்டேன். எனக்கு இருக்கிறது ஒரு ஓட்ட சைக்கிள் தான், அந்த ஓட்ட சைக்கிளை என் மனைவியை தூக்கி உட்கார வச்சுட்டு நான் பாட்டுக்கு மிதிச்சு வந்துட்டே இருப்பேன். 2 மணி நேரம் மிதிச்சா செங்கல்பட்டு வந்துடும், 1.5 மணி நேரம் மிதிச்சாச்சுன்னா நான் வந்து அத்திப்பட்டுக்கு வந்துடுவேன். கூட அவர் சொல்றாரு, அந்த வண்டியில தான் எல்லா இடத்துக்கும் வரையா அப்படின்னு ஒண்ணு என்னுடைய கண்கள் எல்லாம் குளமாயி போச்சு. ஒரு ஓட்ட சைக்கிளை வச்சுட்டு மனைவியை பின்னால தூக்கி வச்சுட்டு இப்படியெல்லாம் ஆண்டவுடைய வார்த்தை கேட்க வர்றாரு, என்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும். அவர் கண்ணீரோட சொன்னாரு, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு உண்டு, பொண்ணு பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கை நல்லா செட்டில் ஆயிடுச்சு, அவளுக்கு நான் திருமணம் பண்ணி நல்ல ஒரு மருமகம் கிடைச்சாரு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே மகன் இன்றைக்கு ஊதாரித்தனமாக மாறி அநேக தீவிரவாத ஜனங்கள் கூட அநேக முரட்டாட்டம் உள்ள ட்ரௌடிங்கை கூட அவனுடைய சாவகாசத்தை வச்சுட்டு ஊருக்கே வேதனையை கொடுக்குற ஒரு பிள்ளையாக இருக்கிறான். நித்தமும் அவன் போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டும் அங்கே இங்கேயும் அலைஞ்சு கிடக்கிறான், அவன் எப்படியாவது ரட்சிக்கப்படணையா, என் பிள்ளை ஆல்பர்ட் ரட்சிக்கப்படணும், இதுதான் என்னுடைய ஒரே ஆசைன்னு சொல்லி அந்த தாயின் தகப்பன கண்ணீரோட சொன்னாங்க. அப்போ ஆண்டவரிடத்துல கேட்ட, ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நீதிக்கும் ஏற்றதானே தேடுறாங்க, ஆல்பர்ட்டுக்கு வேலை வேண்டேன்னு சொல்லலை, ஆல்பர்ட்டுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லலை, ஆல்பர்ட்டுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படணும்னு தானே சொல்லி கேட்குறாங்க. ஆண்டவரே இது உம்முடைய பார்வையிலே பிரீதியாக இருக்கிறபடியினாலே இந்த காரியத்தில் ஆண்டவர் உடனடியாக ஒரு அற்புதத்தை செய்யணும்னு சொல்லி நான் அழுது ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன். ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய பர்வதத்திலே அவனுடைய காரியம் பார்த்து கொள்ளப்படும், என்னுடைய நாமம் யெகோவா ஈரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார் அவங்கள்ட்ட, அடுத்த மாதம் அன்பரின் பாதத்தில் கூட்டத்துக்கு நீங்கள் அவனை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த தாயாரை தகப்பனு சொன்னாங்க, எத்தனை ஓமரை கூப்பிட்டு பார்த்துட்டேயா, ஒரு நாளும் வரமாட்டேன்றான். அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த முறை நான் கிரியை செய்வேன், நீங்கள் கூப்பிடுங்க அவன் வருவான் அப்படின்னார். அல்லேலூயா. அதே போல் அடுத்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் எங்களுடைய கூட்டம் அந்த உபவாச கூட்டத்துக்கு இவனை கூப்பிட்டாங்க. அது வரைக்கும் நோன்னு சொல்கிறவன், நான் அது வரைக்கும் வருவேன், அப்புறம் உள்ளே வாங்கங்கன்னு சொல்லி என்னை யாரும் கம்பல் பண்ணக்கூடாது, உங்களை கொண்டு அதில் விட்டுட்டு நான் வந்துக்கிட்டே இருப்பேன், உள்ளே கூப்பிட்டீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு ஒத்துக்கிட்டான். வந்து அங்கே நல்ல ஆராதனை நடந்துட்டு இருக்கு,
நல்ல ஆராதனை நேரத்துல வெளியே வந்து நின்னா அந்த ஆராதனையினுடைய அபிஷேகம் அவனை இழுத்து வெளியே நின்று கேட்டவனை வாசல் அருகே கொண்டு வந்து நிறுத்தினது. அல்லேலூயா. ஆராதனை முடித்து செய்தி வேலை தொடங்கி கண்ணீரோடு நான் பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது பின்னால நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அவன் அப்படியே முன்னால நடந்து வருகிறான். ஆண்டவருடைய அந்த மனதுருக்கமான வார்த்தைகள் அவனை இழுத்து உள்ளே கொண்டு வந்தது. முன்னால வந்த உடனே பொத்துன்னு கீழே விழுந்தான். பார்த்தா அவனுடைய முதுகுல ஒரு பெரிய ஒரு அருவா அவன் உள்ளால வச்சிருக்கிறான். ஏன்னா அவனுக்கு எப்போ வேணாலும் யார் வேணாலும் அவனை கொலை பண்ணுவாங்க. அதனால எங்கு போனாலும் அவன் அருவா இல்லாம போறது கிடையாது. முதுகுல அப்படியே இருந்துச்சு. அதன் பிறகு எழும்பி உட்கார்ந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்டான். ஆண்டவருடைய வசனம் அவனை தொட்டது, அவனை சுத்திகரித்தது. அன்றைக்கு கர்த்தர் அவனை ரட்சித்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே என்னிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள். அந்த மகனுக்காக ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இவ்வளவு நாள் நீ கத்தி எடுத்தாது ஒரு பக்கம்தான் கருக்கு இருக்கும், ஆனா இந்த நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் உன் கையில ஒரு வேத புஸ்தகமாகிய இரு புறமும் கருக்குள்ள பட்டயத்தை ஆண்டவர் உன் கையில கொடுக்கிறாரு. இந்த பட்டயம் நீ இவ்வளவு நாள் சுமந்த பட்டயத்தை விட மோசமானது. இந்த பக்கம் திரும்பினா சமயத்துல ஒன்னே காலி பண்ணிரும். அதனால ரொம்ப கவனமா இதை வச்சுக்கணும். ஹல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அனுப்பினார். நான் சொன்னேன், அடுத்த மாசத்திலேருந்து நீ தான் இங்க மெயின் வாலண்டியரா நின்று தூக்க முடியாத ஸ்பீக்கர் ஆகட்டும் போடியமா இருக்கட்டும் எல்லாம் நீ தான் தூக்கிட்டு வரணும். ஆண்டவர் இந்த ஊழியத்தை உன் கையில கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. 7 மணிக்கே வந்து மாடு உழைக்கிற மாதிரி உழைப்பான். சேரெல்லாம் சரி பண்ணி யாரெல்லாம் ஒரு ஆளெல்லாம் தூக்க முடியாத 2 பேர் தூக்குறதெல்லாம் ஒரு ஆளா தூக்கி கொண்டு வந்து அழகா வச்சு, அதுக்கப்புறம் எங்க மீட்டிங் நடந்தாலும் அவங்க அப்பா அம்மா வர்றதுக்கு முன்னால இவன் பைக் எடுத்துட்டு வந்து அங்க உட்கார்ந்துருந்தான். திடீர்னு ஒரு நாள் வந்து சொன்னான், அங்கிள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா. என்னன்னு கேட்டேன். எங்க போரூர் போலீஸ் ஸ்டேஷன்ல என் பேர்ல 16 கேஸ் இருந்துச்சு. அந்த 16 கேஸ் நிமித்தம் ஊர்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் முதல்ல என்னதான் பிடிச்சு கொண்டு போய் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு விருப்பம் இருந்தா விடுவாங்க, இல்லைன்னா ஜெயில அடைச்சிருவாங்க. திருப்பி 1 மாசம் கழிச்சு நான் வெளியே வரணும் ஜாமீன்ல. இப்படிதான் நடந்துச்சு. அப்ப அவன் சொன்னான், நான் என்கிட்ட வந்து பார்க்க வர்றதுக்கு முந்தின நாள் அவங்களுடைய ஏரியா இன்ஸ்பெக்டர் அவனை பார்க்க வந்தாராம். திடீர்னு பார்க்க வந்திருக்கிறாரு. ரொம்ப நாளைக்கு பிறகு அவனுடைய தாய் தகப்பம் பயந்து போயிட்டாங்க. இப்பதான் கொஞ்ச நாளா பிரச்சனை இல்லாம என் பிள்ளைய அரெஸ்ட் பண்ணாம கொஞ்சம் விடுதலையோட கூட அவன் மீட்டிங் எல்லாம் வந்துட்டு இருக்கிறான், திருப்பி அந்த போலீஸ்காரங்க வந்துட்டாங்களேன்னு சொல்லி என் பிள்ளை வீட்டுல இல்லைன்னு போய் சொல்லியிருக்காங்க. உள்ளதான் இருக்கிறான், பிள்ளை வீட்டுல இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாராம், அவனை அரெஸ்ட் பண்ண வரலையா, அவனை கூப்பிட்டு நான் அவனை ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னாராம். உடனே அவங்க உள்ளேருந்து கூப்பிட்டு வந்தோட சொன்னாராம், இவ்வளவு நாளும் நீ கத்தி எடுத்துட்டு அலைஞ்ச அது கூட பரவாயில்லை, இப்போ கொஞ்ச நாளாக நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ பைபிளும் கையுமா அலையிற, இந்த பைபிள் எடுத்ததுக்கு பிறகு நீ தப்பு பண்ணியன்னா இந்த பைபிளே உன்னை தண்டிச்சிடும். நாங்கள் இல்லை, எனக்கு தோணிச்சு உன்னுடைய பேரில் இருக்கிற 16 கேஸையும் கேன்சல் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய பேப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி உன்னை ரிலீஸ் பண்ணணும்னு எனக்கு மனசில் தோணிச்சு, அதனால் உன்னுடைய எல்லா கேஸையும் நான் கேன்சல் பண்ணிட்டு இதுக்கு மேலே எந்த பிரச்சனைக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்காது, யாரும் போலீஸ்காரங்க உன்னை தேடி வரமாட்டாங்க, நான் ரெக்கார்டை கிளியரா எழுதிட்டேன்னு சொன்னார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, ஒரு இந்து மார்க்கத்தில் உள்ள ஒரு இன்ஸ்பெக்டர். இவனை எப்பவுமே இந்த அக்யூஸ்டுங்களை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. வெளியே வந்தாலே இவன் எங்க போறான், யாரை சந்திக்கிறான், எங்க பண்றான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ரவுடி கும்பல் அவன் இருந்ததுனால இவனை வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இப்ப கொஞ்ச நாளா அந்த எந்த கும்பலுக்கு அவன் போறதுல போனா மீட்டிங் வர்றான், சர்ச்சுக்கு வர்றான், அவ்வளவுதானே தவிர வேற எங்கேயும் போகல. அந்த ரகசியமா வாட்ச் பண்ணிட்டு அவனுடைய பேர்ல இருந்த எல்லா கேஸையும் மாட்டி விட்டார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு எங்க ஊழியத்துல நல்ல முதுகெலும்பா நின்று அந்த மகன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். உங்க வாழ்க்கையிலையும் இந்த நாள் அப்படிப்பட்ட திருப்பு முனையை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னென்ன காரியத்திலிருந்து மீள முடியல. சிலர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப மோசமா அடிக்ட் ஆகிருக்கிறது இன்டர்நெட்டுக்கு அடிக்ட் ஆகிருக்கிறாங்க. நிறைய பேர் ஃபேஸ்புக்கு அடிக்ட் ஆகிருக்கிறீங்க, நிறைய பேர் வாட்ஸ்அப்புக்கு அடிக்ட் ஆகிருக்கிறீங்க. இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் நல்ல விதமான காரியங்களுக்கு பயன்படுத்துவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டா அதுலேயே இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் மேல பைத்தியமாவே மாறிடுறாங்க. ஃபேஸ்புக்லேயே தான் உட்கார்ந்து இருப்பாங்க, ஃபேஸ்புக்லேயே தான் உட்கார்ந்து இருப்பாங்க. வேற இப்போ பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான ஒரு இடத்துல வேலையில் உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு தான் திறந்து வச்சிருப்பாங்க. ஒரு முறை ஒரு சகோதரி வந்து, ஐயா என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ஜோம் பண்ணுங்கன்னாங்க. ஏமா நல்லா தானே வேலை செய்த, ஏன் உன்னை தூக்குனாங்கன்னு கேட்டால்,
நான் தெரியாதனமா ஃபேஸ்புக்கை திறந்து வச்சிருந்தேன், எங்க மேனேஜர் அந்த பக்கமா கிராஸ் பண்ணாரு, உனக்கு கம்ப்யூட்டர் ஃபேஸ்புக் பாக்குறதுக்காக கொடுத்துருக்கு, ஆபீஸ் வேலையை கொடுத்தா நீ ஆபீஸ்ல உட்காந்துட்டு ஃபேஸ்புக்ல உட்காந்துருக்கேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி எழுதிட்டாரு, என்ன வேலையை விட்டு தூக்கினாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கம்ப்ளைண்ட் வருதோ இல்லையோ, உங்க மேனேஜர் உங்களை பாக்குறாங்களோ இல்லையோ, பரலோக கேமரா எல்லாத்தையும் படம் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கு. அல்லேலூயா. நல்லோரையும் தீயோரையும் பார்க்கும்படி அவருடைய கண்கள் பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நீங்க எங்க போய் எந்த ஒளிப்படத்துல செய்தாலும் சரி, ஆண்டவருடைய கண்களை மட்டும் மறைக்க முடியாது. அல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, முற்றுமுடிய ரட்சிக்கிற வல்லமையை இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மேல இறங்க பண்ணுகிறபடியினால இன்றோடு கூட உங்கள் வீட்டிற்கு ரட்சிப்பு. அல்லேலூயா. நிறைய ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, துபாயில் இருக்கிறாங்க, சவுதியில் இருக்கிறாங்க, கத்தாரில் நீங்கள் இருக்கிறீங்க, மனைவி பிள்ளைங்க ஊரில் இருப்பாங்க, இங்கே இருந்துட்டு மனைவி பிள்ளைகளை ஃபோனிலேயே கொலை பண்ணிடுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சந்தேகப்பட்டு பார்த்தே பேசி பேசி, ஐயோ நிறைய பிள்ளைங்க கண்ணீர் விட்டு கதறுவாங்க, ஐயா நான் ஒரு உத்தமியாக இருக்கிறேன், ஐயா என் புருஷனுக்கு உண்மையாக இருக்கிறையா, என் புருஷன் வெளிநாட்டில் போய் எங்களுக்காக என் பிள்ளைக்காக கஷ்டப்படுறேன்னு போயிருக்கிறாரு, அவ்வளவு தூரம் நான் உத்தமையா இருக்கிறேன், எங்க அம்மா வீட்டுல நான் இருக்கிறேன், எங்க அத்தை வீட்டுல தான் இருக்கிறையா, ஆனா ஒருத்தர் கோல் மூட்டி விட்டு என் புருஷன் வார்த்தையாலே என்ன கொன்னுட்டு இருக்கிறாயா, எனக்கு சாவன் போல இருக்கு, எனக்கு வாழவே பிடிக்கலையா, நான் என் புருஷனுக்காக இவ்வளவு தூரம் இருந்தோம், என்னை பத்தி இப்படி எல்லாம் தப்பு தப்பா கேட்டுட்டு என்ன போன்லயே கொலை பண்றாருயா. இன்னைக்கு போன்ல கொலை பண்றவங்க நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க மனம் திருமணம், முதல்ல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற புருஷனை நீங்க நம்பணும், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மனைவியை நீங்க நம்பணும். அவன் ஒரே ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்க மனைவியை வாட்ச் பண்ணிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்றான்னா அவன் எப்படி கேவலமானவன்றதை யோசித்து பாருங்க. உன் மனைவிக்கு பின்னால இவனுக்கு என்ன வேலை, இவனுக்கு வாட்ச்மேன் உத்தியோகத்தை கொடுத்துருக்காரு ஆண்டவர், அவன் பண்றான்னா அவன் தான் முதல் அயோக்கியன். அதனால இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு குடும்பத்தில் குழப்பத்தையும் கலவரத்தையும் கொண்டு வந்து அதனால உங்கள் சமாதானமும் கெட்டு அங்கே சமாதானத்தையும் கெட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ஒரு நாளும் உங்களை விட்டுக்கூடாதாருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் குடும்பத்தில் அப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் வராதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய மனைவி பிள்ளைகளை பொதிந்து கொள்ளுவார். அல்லேலூயா. நீ சபைக்கு வரும்பொழுது ஆண்டவரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே என் மனைவி பிள்ளைகளை உங்களை நம்பி விட்டுட்டு வந்திருக்கிறேன், ஆண்டவரே உங்கள் கையில் ஒப்படைச்சிருக்கேன், அந்த ஒரு சின்ன ஜெபம் போதுங்க, நீ நினைச்சதை விட வேண்டினதை விட மிகவும் அதிகமாக அவர்களுக்கு ஆண்டவர் ப்ரொடெக்ட் பண்ணுவார். அல்லேலூயா. எனவே அப்படிப்பட்ட பாவங்கள் அருவறுப்புகளில் யார் இருந்தாலும் சரி, மனைவியை சந்தேகப்பட்டாலும் சரி, புருஷனை சந்தேகப்பட்டாலும் சரி, இந்த சந்தேக பேயிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை வெளியே கொண்டு வரணும். எல்லா அசுத்தமான பழக்க வழக்கங்கள் லேட்டஸ்ட் கண்டுபிடிப்புகளிலிருந்து ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து முற்றும் முடிய உங்களை ரட்சிக்க பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். முதலாவது, முற்று முடிய ரட்சிக்கிற வல்லமையை கட்டவிழ்த்து விடுகிறார். இரண்டாவது, குணமாக்குகிற வல்லமை இன்றைக்கு சபை நடுவே கட்டவிழ்த்து விடப்படுகிறது. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:17 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போம். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயர்களும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கிட்டு. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் ஒரு வீட்டு மீட்டிங்ல பேசிட்டு இருக்கிறார், ஒரு காட்டேஜ் மீட்டிங்ல பேசிட்டு இருக்கிறார். ஆண்டவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அப்ப பிரசங்கத்தை கேட்கறதுக்கு சகல கிராமங்களிலும், கலிலேயா யூதயா நாடுகளில் உள்ள சகல கிராமம், எருசலேம் பட்டணம் அப்படின்னா கிராமத்துல பட்டணத்துல இருக்கிற அநேக பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் எக்கச்சக்கமான பொது ஜனங்களும் இந்த வீட்டு காட்டேஜ் மீட்டிங்ல உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை நிறைந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுதே
பிணியாளிகளை சுகமாக்கத்தக்கதான வல்லமை அவங்க மேல இறங்கிட்டே இருந்துச்சான். அல்லேலூயா. இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரமா நீங்க பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கீங்க, இன்னும் கால் மணி நேரம் கேட்க போறீங்க. அப்ப பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான வல்லமை உங்க மேல இறங்கிக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட வியாதியோடு நீங்கள் வந்திருந்தாலும் அந்த வியாதிகளிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிற ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மத்தியில ஆண்டவருடைய வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஔஷதமான வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, பிணியாளிகளை சுகமாக்கத்தக்கதான வல்லமை இவங்க மேல இறங்கிட்டு இருக்கிறத ஃபீல் பண்ண ஒரு சிலர் ஓடி போய் அவங்களுக்கு தெரிஞ்சு திமிர்வாதமா பல வருஷமா கிடக்கிற ஒருத்தனை தூக்கிட்டு பிரசங்கம் பண்ணும் பொழுதே நிறைய அற்புதங்கள் நடந்துட்டு இருக்குதுயா, நீ வான்னு சொல்லி அவனை தூக்கிட்டு பிரசங்கத்தை கேட்கறதுக்கு உள்ள கொண்டு வரலான்னு பார்த்தா டோர் வரைக்கும் எக்கச்சக்கமான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்கள தாண்டி பிரசங்கம் கேட்க அவங்களால அவனை கொண்டு வர முடியல. எனவே பின்னாலோட தட்டுவோட பிரிச்சு மேல இருந்து ஆண்டவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற, இயேசு கிறிஸ்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற பிரசங்க மேடைக்கு நேர முன்னால தட்டோடுகள் வழியாக அவனை இறக்கினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 5:19-20 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா. ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போக முடியாமல் வீட்டின் மேலே ஏறி தட்டோடுகளை பிரித்து அதன் வழியாக ஜனங்களின் மத்தியில் இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற பிரசங்க மேடைக்கு முன்பாக அவனை படுக்கையோட மேலிருந்து கட்டி இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். 25 உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அல்லேலூயா. இன்னும் 10 நம்ம வீட்டுக்கு போறோம். எப்படி போறோம் தெரியுமா? வந்த வியாதியோடு போறது இல்ல. ஹல்லேலூயா. ஆமா, எல்லா வியாதியிலிருந்து சுகம் பெற்றவர்களாய் கடந்து போகிறோம். ஆமென். இப்ப பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைய நீங்க செவிகள் வழியா கேட்டுட்டே இருக்கிறீங்க. எங்கெல்லாம் பலவீனம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த வல்லமை போய் இறங்கிட்டு இருக்கு. ஆமென். இப்ப ஹார்ட் அட்டாக் வர்றவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஹார்ட் ப்ராப்ளம் திடீர்னு வந்துச்சு, மூச்சு விட திணறன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற கிளினிக்கு முதல்ல கொண்டு போவாங்க. ஏன்னா பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போகிறது வரைக்கும் உயிர் தாக்கு பிடிக்கணும். அப்போ பக்கத்தில் கிளினிக்கு போன உடனே டாக்டர் முதல்ல என்ன பண்ணுவார்னா, ஒரு டேப்லெட் இருக்குது, அந்த டேப்லெட் எடுத்து நாக்குக்கு அடியில் வைப்பார். இங்கே நர்சஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க, அந்த டேப்லெட் பேர் என்ன? என்ன தம்பி? ஐசோரடிலா? ஆமாம். அந்த டேப்லெட்டை எடுத்து இந்த நாக்குக்கு அடியில் வைப்பாங்க. அவருக்கு பிரச்சனை நாக்குக்கு அடியில் இல்லை, அவருக்கு பிரச்சனை ஹார்ட்டில் பிரச்சனை. ஆனால் அந்த டேப்லெட் எடுத்து நாக்கு கடியில் வைக்கிறாங்க, அந்த டேப்லெட் கரைஞ்சி போய் உறைஞ்சி போயிருக்கிற அந்த ரத்தத்தை டைல்யூட் பண்ணி பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகிறது வரைக்கும் கொஞ்சம் பிளட்டாவது சர்க்குலேட் ஆகுறதுக்கு இந்த மாத்திரை அவருக்கு உதவியாக இருக்கு. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அவருக்கு இருதய பலவீனம்னோடனே இருதயத்தில் ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டு அந்த மாத்திரையை இருதயத்தில் அவங்க வைக்கலை, வச்சாங்களா? இல்லை. அதே போல் ஒருத்தங்களுக்கு தலைவலின்னு போனால் எங்கப்பா தலைவலி, அந்த இடத்த காட்டணும்னு நம்ம இந்த இடத்த காட்டினா டாக்டர் ட்ரில் போட்டு அதுக்குள்ளே மாத்திரையை வைக்கிறாரு? இல்லை, மாத்திரை சாப்பிட்றதுக்குன்னே ஆண்டவர் வாய் நம்முடைய வாயை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாயில் போடுற மாத்திரை கரைஞ்சி போய் கரெக்டாக தலைவலி இருக்கிற இடத்துல ஒத்த தலைவலினா ஒத்த தலைவலி, மைக்ரேன் தலைவலினா கரெக்டாக அந்த தலைவலியை போய் குணப்படுத்துதுன்னா ஆண்டவருடைய வல்லமை. ஒரு மணிக்கூரா காது வழியா கேட்கறீங்க, சரியான இடத்துல போய் உட்கார்ந்து அற்புதம் செய்யுமா செய்யாதா? ஆண்டவர் செய்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, அநேக கூட்டங்களில் நான் பார்க்குறேன், பிரசங்கிச்சு முடிச்ச உடனே நிறைய பேர் வந்து சாட்சி சொல்ல ஆரம்பிப்பாங்க. எப்படின்னா, பிரசங்கிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை என் மேலே இறங்குறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு முறை எல்லா பிரசங்கம் முடிச்சு நான் ஜபிச்சுட்டு இருக்கிற அந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் திடீர்னு நான் ஜபிக்க கண்ணை மூடின உடனே நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ், சரீரத்தில் உள்ள பார்ட்ஸ், காரில் உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் அல்ல,
ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் நிறைய வச்சுட்டு நிறைய ஏஞ்சல்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் நின்றுட்டு இருக்கிறாங்க. பார்த்தா கிட்னி ரெண்டு பேர், ஒரு ஏஞ்சல் பார்த்தா ரெண்டு கிட்னியை கையில் வச்சிருக்கிறாங்க, ஒரு ஏஞ்சல் பார்த்தா நல்ல ஹார்ட்டை கையில் வச்சிருக்கிறாங்க, சிலர் அழகான கண்களை வச்சிருக்கிறாங்க, ஒரு ஏஞ்சல் வந்து ஒரு நல்ல ஃபுல் ஸ்பைனல் கார்டு, கழுத்து கொண்ட நரம்பிலிருந்து அந்த இடுப்பு வரைக்கும் உள்ள ரிப்ஸோட சேர்ந்த ஒரு ஸ்பைனல் கார்டோட வந்து நிற்கிறாங்க. நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், யார் யாருக்கு சரீரத்தில் எந்தெந்த உறுப்பு பழுதடைஞ்சதோ அதை ஆண்டவர் இன்னைக்கு ரிப்பேர் பண்ண போகிறதில்லை, புதிதாக மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்பொழுது ஒரு ஸ்பைனல் கார்டு ஒன்றை கர்த்தருடைய ஆவியானவர் தூதனுடைய கையில கொடுத்து அனுப்பி வச்சிருக்கிறாரு. இப்பொழுது அந்த ஸ்பைனல் கார்டு ஒரு வாலிபனுடைய சரீரத்தில் பொருத்துகிறார் அப்படின்னு சொல்லி முடிக்கவும் பின்னால கண்களுக்கே தெரியாது, நாங்க நின்று பிரசவிக்கிற இடத்துல தெரியவே தெரியல. ஒரு வாலிப மகன் யூகேல இருந்து அப்பதான் ஊருக்கு வந்து கல்யாணம் பண்ணி 20 நாள் ஆச்சு. 20 நாளைக்குள்ள குறிஞ்சி ஏதோ ஒன்று எடுக்கும் பொழுது பட்டுன்னு சத்தம் கேட்டது. பார்த்தா முதுகெலும்பு உடஞ்சி ரொம்ப நாளா உள்ள சீல் வச்சு பெயின்ல இருந்தது டப்புன்னு உடஞ்சி போச்சு. மருத்துவரிடத்துல போய் காட்டும் பொழுது டாக்டர் சொல்லிட்டாங்களாம், ஏற்கனவே அழுகி போச்சுப்பா, அதனால ஒன்றும் பண்ண முடியாது, வேற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் போல்ட் நெட்டு போட்டு அதை டைட் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இவ்வளவு அகலத்தில் அழுகி போனதுனால ஸ்க்ரூ உள்ள போட முடியாது, நீ படுத்த படுக்கையாக தான் கிடக்கணும்னு சொல்லி பெட்ரிட்டன் தான் உன்னுடைய கடைசி வரைக்கும் சொல்லி கல்யாணம் ஆகி 20 நாள் ஆன ஒரு மகனுக்கு அப்படி ஒரு கொடிய வேதனையில அவங்க சகோதரி எல்லா மாசமும் மீட்டிங் வருவாங்க. அவங்க சொன்னாங்க, மனுஷனால் முடியாதது தேவனால் கூடும், நீ வாப்பா இன்னைக்கு அன்பரின் பாதத்துல நீ வா, உன்னை பின்னால கொண்டு வந்து நான் படுக்க வைக்கிறேன், இன்னைக்கு திரும்பி வரும் பொழுது தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு நான் வருவேன். அல்லேலூயா. அவருடைய சகோதரி நல்ல விசுவாசத்தில் உள்ள ஒரு பிள்ளை, அவருடைய பேர் ஹெலன், அப்படியே பின்னால படுக்க வச்சிருக்கிறா. இந்த வார்த்தை சொல்லி முடியவும் ஒரு அகலமான ஒரு பெல்ட்டை போட்டு தான் அவனை படுக்க வச்சிருக்கிறாங்க. திடீர்னு அவனை துள்ளி குதிச்சு அவன் வெளியே எழும்பிட்டு இந்த ரெண்டு பெல்ட்டையும் கழட்டி பார்த்துட்டு பார்த்தா அந்த இடம் அப்படியே இந்த ஜாயிண்ட் எல்லாமே புதுசா மாறின மாதிரி ஆண்டவர் அவனுக்கு புதிய ஸ்பைனல் கார்டை கொடுத்தார். அல்லேலூயா. மீட்டி முடிகிறதுக்குள்ளால் அவன் வந்து நின்று துள்ளி குதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். இன்றைக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் எழும்பி நின்று தேவ சமூகத்திலே சகல வியாதிகளையும் குணமாக்க வல்லவராம், யாராய் இருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே இயேசு அழைக்கிறார். அப்படியே கண்களை மூடி சகல வியாதிகளையும் குணமாக்க வல்லவராம் என்று நீங்கள் பாடும் பொழுது வியாதிகளை குணமாக்குகிற இயேசுவின் அருகாமையிலே வருவார். அவருடைய தழும்புள்ள கரத்தாலே உன்னை தொடுவார், இன்றைக்கு தொட்டு உன்னை சுகமாக்குவார். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம், சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம், யாராயிருந்தாலும் யாராயிருந்தாலும் வேதங்களின் கிருபையாய் அன்பை அளித்திடவே. இயேசு வழைக்கிறார், இயேசு வழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு வழை ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். நம்பிவா, 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 பாவத்தை விட்டு எழுந்து வா, உன் சாபத்தை விட்டு எழுந்து வா, உன் வியாதியை விட்டு எழுந்து வா, உன் கடன்களை விட்டு எழுந்து வா, உன் பாவத்தை விட்டு எழுந்து வா, உன் சாபத்தை விட்டு எழுந்து வா, உன் வியாதியை
உயர்த்தி நம்பிவா மகனே மகளே நம்பிவா என் செல்ல பிள்ளையே நம்பிவா பாவத்தை விட்டு எழுந்துவா உன் சாபத்தை விட்டு எழுந்துவா உன் வியாதியை விட்டு எழுந்துவா உன் கடன்களை விட்டு எழுந்துவா அன்பு சகோதரனே சகோதரி இன்றைக்கு நீ தானாக இந்த இடத்துல வர என்னையே உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிற நீண்ட நாட்களாக நான்கு சுவர்களுக்குள்ள பிழைத்துக்கிறது ஆண்டவரே இந்த பாவ சாபத்திலிருந்து எனக்கு மீட்பே இல்லையா இந்த பாவத்திலிருந்து நான் எழுந்திருக்கவே முடியாத நான் விழுந்து 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 ஒவ்வொரு நாளும் எழுப்பிக் கொண்டிருக்கிறேன் இதுக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா என்னுடைய மனமாற்றத்திற்கு ஒரு விடிவு காலம் இல்லையா என்னுடைய குடும்ப ரட்சிப்பிற்கு ஒரு விடிவு காலம் இல்லையா அழுது கொண்டே இருந்தீர்கள் அல்லவா அந்த அழுகையின் பின்னணி தான் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் என்னை கலந்து கொண்டு ரட்சிப்பின் வல்லமையை பெற்றுக் கொண்டிருக்கிற அனுபவம் முற்று முடிய ரட்சிக்கிற அபிஷேகத்தை கர்த்தரின் பிள்ளைகள் மேல வைப்பினார் இந்த தாய் தகப்பன்பா தன் பிள்ளைகள் இன்டர்நெட்ல அடிமையாகி கிடக்கிறார்கள் நித்தமும் பேஸ்புக்கும் கையுமா இருக்கிறார்கள் படிக்க கூட என் பிள்ளைகள் வருவதில்லை இப்ப எல்லாம் சர்ச்சைக்கு கூப்பிட்டா கூட என் பிள்ளைகள் வருகிறது ஆலயே காரியத்திலே முன்னணியில இருந்த பிள்ளைகள் இன்னைக்கு ஆலய ஆராதனைக்கு கூட வரவில்லை கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார் என் தூரத்திற்கும் தேவன் சமீபத்திற்கும் தேவன் என் பிள்ளைகள் தேவாலயத்திலே அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இவர்கள் பிள்ளைகள் எந்த பட்டணத்தில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் ரட்சிப்பின் போர்வை அவர்கள் மேலே போடப்படட்டும் ரட்சிக்கப்படாத கணவன்மார் மேலும் ரட்சிப்பின் போர்வை போடப்படட்டும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மேல போர்வை போர்த்தப்படட்டும் ரட்சிக்கப்படாத மனைவி மேல போர்வை போர்த்தப்படட்டும் ரட்சிக்கப்படாத மருமகன் மருமகள் மேல ரட்சிப்பின் போர்வையை போர்த்தி ஜெபிக்கிறோம் இன்று இந்த பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு உண்டாகட்டும் வீட்டிற்கே ரட்சிப்பு உண்டாகட்டும் மனமாற்றங்களை கர்த்தர் தருவீராக தீர்மானம் எடுப்பார்களாக அதிலே உறுதியாயிருந்து ராஜாவின் கொலு மண்டபத்தை தக்க வைத்துக் கொள்ளட்டும் இப்பொழுதும் நீர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கணும் என் பிள்ளைகளுடைய சரீரத்திலுள்ள எல்லா வியாதிகளையும் நீர் மாற்றிவிட்டீர் ஸ்தோத்திரம் செயல்படாத கிட்னி எல்லாம் செயல்பட ஆரம்பித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் மூடப்பட்ட இருதயங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே திறந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் அடைப்புகள் இருதய அடைப்புகளை கர்த்தர் திறந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் இருதய ஓட்டைகளை ஆண்டவர் மூடினதற்காய் ஸ்தோத்திரம் அநேக பிள்ளைகள் கர்ப்பப்பையில கட்டியோடு கூட நீர்க்கட்டிகள் கேன்சர் கட்டிகள் சாக்லேட் கட்டிகள் ஃபைப்ராய்டு கட்டிகள் என்று விதவிதமான கட்டிகளை சுமந்து கொண்டு கண்ணீரோடு வந்திருக்கிறார்கள் நீர் சொன்னீரே நெறிஞ்சல் செடிகளுக்கு பதிலாக முச்செடிகளுக்கு பதிலாக ஜீவதாறு விருட்சங்களை விளைக்க பண்ணுவேன் என்று சொன்னீரே நெறிஞ்சல் செடிகளைப் போல முச்செடிகளைப் போல இவருடைய கற்பப்பையில வளர்ந்து கொண்டிருக்கிற எல்லா கட்டிகளுக்கு பதிலாக ஜீவதாறு விருட்சம் முளைக்கும்படியாக உடைய ஊழியக்காரனாய் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் கர்ப்பத்தின் கனி இல்லாமல் கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய அவருடைய கர்ப்பப்பையை ஆண்டவர் இன்றைக்கு திறப்பீராம் அவருடைய கர்ப்பம் திறக்கப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அவர்களை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி மகிழ்ச்சியாய் வீட்டுல குடியிருக்க பண்ணுவீராக குடும்ப பகைகள் மாறட்டும் குடும்பத்திலே காணப்படுகிற பிரிவினைகள் மாறட்டும் கணவன் மனைவி பிரிவினைகள் மறைந்து போகட்டும் ஐக்கியம் உண்டாகட்டும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கிற பகைகள் மறைந்து போவதாக நீர் ஜெபித்தது போல அதே ஜெபத்தை நானும் செய்கிறேன் பிதாவே நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் நம்ம ஒன்றாயிருக்கும்படி என்று ஜெபித்தேன் அந்த ஜெபத்தின்படியாக இவர்களும் உம்மில் ஒன்றாயிருக்கத்தக்கதாக
பிரிந்து போன குடும்பங்களை ஆண்டவர் இன்றைக்கு இணைப்பீராக. இந்த வேர்ட் ஆஃப் காட் திருச்சபைக்காக ஸ்தோத்திரம். பாஸ்டர் டேவிட் அவர்களுக்காக அவருடைய குடும்பத்திற்காக உமக்கு நன்றி. ஆண்டவருடைய வருகை வரைக்கும் இந்த ஊழியங்கள் நாளுக்கு நாள் வளரட்டும். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு. தேவனாகிய கர்த்தர் சொன்னபடி இந்த ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகள் உடைக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகள் என்னென்ன ஜெப விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறார்களோ, இவர்கள் நினைத்ததை விட, வேண்டினதை விட, ஜெபித்ததை விட மிகவும் அதிகமாய் செய்கிற வல்லமையின்படி என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடந்து விட்டதற்காக உமக்கு நன்றி. சுகபத்திரமாய் பிள்ளைகளை அழைத்து வந்த ஆண்டவர் சுகபத்திரமாய் வீடுகளிலே சேர்த்து நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ள உதவி செய்வீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே நிறைஞ்ச மனசுல பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அற்புதம் செய்ய இயேசுவின் மூலம் பிதாவே.